வணக்கம் நண்பர்களே. இன்றுமா இன்றுமாவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது விஜய் அவர்களின் கட்சியை பற்றி தான். நிறைய ரூமர் வந்து பரவிக்கிட்டே இருக்குது. அந்த ரூமர்கள்லாம் எவ்வளோ தூரம் உண்மை போய் அப்படின்னு தெரியல. முதலில் இப்போ எனக்கு புதுசாக வந்திருக்க டவுட் என்னென்னா, விஜய் முதல்ல கட்சி தொடங்கினாரா இல்லையானே எனக்கு டவுட் இருக்குது. சரியா, என்ன சார் திடீர்னு இப்படி போயிட்டீங்க அப்படின்றீங்களா? நடக்கக்கூடிய செய்திகளெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. இதை குறித்த செய்திகளைத்தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம். அப்புறம் நண்பர்களே, நம்ம சேனல் வந்து இப்போதைக்கு விளம்பரங்கள் தடை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து நடத்துவதற்கு உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நடத்த முடியும். அதனால் கண்டிப்பாக புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். புத்தகம் விற்பதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து மட்டும்தான் இனிமேல் இந்த சேனல் நடத்த முடியும். ஏப்ரலுக்கு மேலே தான் இனிமேல் நமக்கு வருமானம் வந்தால் உண்டு. அது போக பல ஆவணப்படங்கள் இருக்குது, அதையெல்லாம் பார்த்து உங்கள் ஆதரவை தரலாம். ஒரு பெய்டு டெலகிராம் குரூப் இருக்குது, அந்த டெலகிராம் குரூப்பில் சேர்ந்தீங்கன்னா என்னோடு தினமும் மாலையில் உங்கள் வரலாறு சார்ந்த உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். சாயங்காலத்தில் நான் அதுக்கு உண்டான பதிலை சொல்லுவேன். புத்தகங்கள் வாங்க, தோழர் அமுதாவை கீழே கொடுக்கப்பட்டிருக்க நம்பரில் அதை தொடர்பு கொள்ளுங்கள். இது எல்லாமே முடியாதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே ஆதரவு தான். ஸோ உங்களால் முடிந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்கள். குறிப்பாக இனிமேல் இந்த 3 மாதங்கள் நீங்கள் புத்தகம் வாங்கினால்தான் நம்மால் இந்த சேனலை தொடர்ந்து நடத்த முடியும். அதை மனதில் கொண்டு உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி. விஜய் கட்சியே தொடங்கிட்டாரா இல்லையான்னு உங்களுக்கு டவுட் இருக்குன்றீங்களே, என்ன விஷயம் சார் அப்படின்றீங்களா? அதுக்கு வருவோம் மெதுவாக. அதற்கு முன்பாக சிலர் வந்து சில செய்திகளை கேட்டாங்க. விஜய்னா அரசியலுக்கு முழுசாக வரல, 2 வருஷம் டைம் இருக்குதுன்னு சொல்கிறாரு, 2 வருஷம் டைமில் தான் வரப்போகிறேன்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளேயே ஏன் சார் எல்லாரும் அவர் மேலே பாஞ்சு பிடுங்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நம்ம பாஞ்செல்லாம் பிடுங்கலைங்க, நமது சந்தேகங்களை கேட்டோம். இவ்வளோ தான் விஷயம். நீங்கள் இடதுசாரி சிந்தனையாளரா வலதுசாரி சிந்தனையாளரா, எந்த சைடு நிற்க போகிறீங்க, உங்களுடைய கொள்கைகள் எந்த மாதிரி இருக்க போகுது? கொள்கையை முதல்ல சொல்லிட்டு தானே கட்சி ஆரம்பிப்பாங்க. நீங்கள் கட்சியே ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் இன்னும் கொள்கையே இல்லைன்றீங்க. கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் போலவே. ஏன்னா ரஜினிகாந்த் என்ன பண்ணார், 2019 கரெக்டாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் வந்து நான் கட்சி ஆன்மீக அரசியலில் இறங்க போகிறேன் அப்படின்னாரு. அதே போலவே நீங்களும் கரெக்டாக 2024 மே மாதம் எலெக்ஷனு, அதே போலவே வந்து பிப்ரவரியில் வந்து நீங்கள் வந்து நான் கட்சி தொடங்குறேன்றீங்களே. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கே. ரெண்டுமே நாச்சியப்பன் பாத்திர கடையில் வாங்கின கப்பு மாதிரி இருக்கே. ஒரே ரெண்டும் ஒரே கப்பு, ரெண்டும் ஒரே பில்லு போட்ட மாதிரி இருக்கே அப்படின்றது தான் டவுட்டாக இருக்கு. அதாவது நம்மளுடைய சந்தேகங்களை கேட்டோம். சரியா, விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நான் யார்? அப்படி சொல்கிறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குது? அதே போல் நான் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு விஜய்க்கும் உரிமை இல்லை, அவ்வளோதான் விஷயமே. அவருக்கும் உரிமை உண்டு. இல்லை விஜய் கட்சி தொடங்கக்கூடாதுன்னு யாராவது போராட்டம் பண்ணால் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறதுக்கும் நாம் ரெடியாக தான் இருக்கும். சரியா, விஜய் வந்து கட்சி தொடங்கக்கூடாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவர்களை எதிர்த்து பேசுவதற்கும் நாம் தயாராகத்தான் இருக்கிறோம். இந்திய நாட்டில் இந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு கட்சி ஆரம்பித்து எலெக்ஷனில் போட்டி போடுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. எல்லாருக்கும் உரிமை உண்டு என்பதை போல விஜய் அவர்களுக்கும் உரிமை உண்டு. என்கிட்ட கூட ஒரு பேட்டியில் கேட்டாங்க, ஒரு நடிகர்னால் உனக்கு அரசியலுக்கு வரணுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்ன வார்த்தை அதுதான், நடிகர் என்பதற்காகவே வரக்கூடாதுன்னு சொல்கிறது தப்பு. நடிகர் என்பதற்காக அவர் வரக்கூடாதுன்னு சொல்கிறது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அது கிடையாது. அதனால் விஜய் வரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, தாராளமாக வரலாம். உடனே பலர் நம்மகிட்ட வச்சு அடுத்த கேள்வி, அப்போ உங்கள் உதய் அண்ணாவுக்கு விஜய் அண்ணா வந்து போட்டியாக வந்துடுவார்னு பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்டார். நம்ம அதுக்கு ஏற்கனவே உதாரணம் சொல்லிட்டோம். திமுகன்றது வந்து ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி டெவலப் ஆன ஒரு விஷயம். அதிமுகவும் எடுத்துங்க, அதிமுக இது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டினா அது ஒரு கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டின்ற மாதிரி ரெண்டுமே ஒரு 70 ஆண்டுகால வரலாறு இருக்குது அவர்களுக்கு. அதற்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது. அந்த கட்டமைப்பும் அந்த தொண்டர்களும் அந்தந்த கட்சிகளில் மிக வலுவாக அவங்கெல்லாம் வந்து யார் கேண்டிடேட்னு கூட பார்க்க மாட்டாங்கங்க. அது அதிமுக தொண்டர்களாக இருந்தாலும் சரி, திமுக தொண்டர்களாக இருந்தாலும் சரி, கேண்டிடேட் யாருன்னு கூட பார்க்க மாட்டாங்க. நேராக போனாங்களா, உதயசூரியன் இருக்கா அமுக்கு, முன்னாடினா குத்து, ஈவினிங்கே இப்போனா அமுக்கு, போனோமா ரெட்டாயில் இருக்கா
அமுக்கு முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் அவங்கள பொறுத்தவரை. அவங்கள பொறுத்தவரை எந்த காலத்திலும் அந்த சின்னத்தை தாண்டி வேறு சின்னத்துக்கு ஓட்டே போட மாட்டாங்க. அது அவ்வளோ தெளிவானவர். அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் கூட்டணி கட்சியாக வரக்கூடிய நபர்கள் கூட நமக்கு கொஞ்சம் செல்வாக்கு கம்மியாக இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் டவுட் இருந்ததுன்னா பேசாமல் உதயசூரியன்லேயே நின்றுவோம் அப்படின்னு உதயசூரியன்லேயே நின்று ஜெயித்த காலங்களும் உண்டு. ஏன்னா எதிரில் இருக்கக்கூடிய வேட்பாளர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வேட்பாளராக இருக்காருன்னு வச்சுப்போம். அப்போ கூட்டணியில் இருந்து நம்ம தோற்றுறக்கூடாதுன்ற ஒரு இதில் கட்டாயத்தில் என்ன பண்ணுறாங்க, நேரடியாக பேசாமல் உதயசூரியன்லேயே நின்றுவோம் அப்படின்றாங்க. அப்போ இந்த 2024 எலெக்ஷனில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் ஆகாது. 40 சீட்டும் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். இதில் ரெண்டாவது சிந்தனைக்கு இடமே கிடையாது. ஏன்னா 2019 என்ன கூட்டணி வச்சுருந்தாங்களோ அதே கட்சிகள், இன்னும் சொல்லப்போனால் அதே வேட்பாளர்கள் அதே தொகுதியில் தான் நிற்பாங்க. அதுதான் என்னுடைய கணிப்பு. வேறு தொகுதி கூட மாற்ற மாட்டாங்க. போன எலெக்ஷனில் யார் யார் எந்தெந்த தொகுதிகளில் நின்றார்களோ அதே தொகுதிகளில் அதே வேட்பாளர்களே தான் நிற்பாங்க. சரியா, இதில் புதுசெல்லாம் மாற்றிலாம் யாரையும் நிப்பாட்டிட போகிறதில்ல. இது வந்து அசம்பிளி எலெக்ஷன் இல்லை, பாராளுமன்ற எலெக்ஷன். அதனால் எந்தவித மாற்றமும் செய்ய மாட்டாங்க. அதிமுக தனியாக போயிடுச்சு, பிஜேபி கூட யாரெல்லாம் போகிறாங்களோ போகிறவங்க போட்டோம். அதெல்லாம் வந்து எல்லாமே லெட்டர் பேடு கட்சி. பிஜேபி கூட வந்து கூட்டணி வைக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா வைக்கிறதுல மருத்துவர் ராமதாஸ் ஒருத்தர் தவிர மீது எல்லா கட்சியுமே லெட்டர் பேடு கட்சி தான். சரியா, அந்த லெட்டர் பேடும் அந்த கட்சியோட தலைவர் ஒருத்தர் தான் தவிர வேறு யாரும் அங்கே எலெக்ஷனில் நிற்கிறது கூட ஆள் இருக்காது. அப்படிப்பட்ட கட்சிகள் தான் எல்லாம் பிஜேபி கூட போகும். அதனால் தமிழ்நாட்டில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளும் அப்படியே திமுக தான் ஜெயிக்க போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்தியா கூட்டணி மற்ற இடங்களிலெல்லாம் போட்டி போட்டு எப்படியாவது ஜெயிச்சு வரணும், அதுதான் நம்மளுடைய ஆசை. இந்த இடத்துல விஜய் வந்து உதயனுக்கு இதா அப்படின்னு கேட்டால் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், ஒரு சொன்ன உதாரணம் தான். கல்லூரி வந்து பல்கலைக்கழகம் ஊருக்கு வெளியே தான் இருக்கும், ஏன்னா பெரிய இடம் வேணுன்றதுனால அப்படி தான் கட்டியிருப்பாங்க. ஆனால் நகரம் விரிவடையும் போது இன்னொரு காலனி வந்துச்சுன்னா அங்கே நர்சரி ஸ்கூல் தான் தொடங்க முடியும். அங்கே உடனே இன்னொரு பல்கலைக்கழகம்லாம் கட்ட முடியாது. நர்சரி ஸ்கூல்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், அப்புறமா வந்து ப்ரைமரி ஸ்கூலாக மாறணும், அப்புறம் எலிமெண்ட்ரி ஸ்கூலாக மாறணும், அப்புறம் ஹை ஸ்கூலாக மாறணும், அப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூலாக மாறணும், அப்புறம் காலேஜாக மாறணும், அதுக்கப்புறம் தான் டீம்டு யூனிவர்சிட்டியாக வர முடியும். இவ்வளோ ஸ்டேஜ் இருக்குது. ட்ரைனிங்கை உடனே இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பகல் கனவு. சரியா, ஒரு நர்சரி ஸ்கூலுக்கும் ஒரு யூனிவர்சிட்டிக்கும் அட்மிஷனில் வந்து இது காம்படிஷன் இருக்குதுன்னு சொன்னால் எவ்வளவு நகைப்புக்குரிய விஷயமோ அதே அளவுக்கு நகைப்புக்குரிய செய்தி தான் விஜய் வந்து உதயனாக்கு காம்படிஷனாக வந்துடுவார்னு சொல்லக்கூடிய செய்திகளும். இது வேற, இவர் வேற. சினிமா பார்த்த எல்லாரும் ஓட்டெல்லாம் போட்டுற மாட்டாங்க. கரெக்டா, சரி. அப்போ கட்சியை ஆரம்பிக்கலையான்றீங்களே, ஏன் சார்? எனக்கு ரெண்டு விஷயத்தில் சந்தேகம். ஒன்று, நல்லா யோசிச்சு பாருங்க, ரஜினிகாந்த் கட்சி தொடங்கலை, ஆனாலும் கட்சியை பற்றிய அறிவிப்பை அவர் தான் நேராக வந்து வெளியிட்டார். சரியா, விஜயகாந்த் அவரே தான் நேராக வந்து வெளியிட்டார். கமலஹாசன் அவரே தான் நேராக வந்து வெளியிட்டார். விஜய் மட்டும் ஏன் அவர் நேராக வரல? எனக்கு இந்த டவுட் ரொம்ப நான் அன்னையிலேருந்தே இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் அதை நான் அப்போ சொல்லலை. காரணம் அதுக்கு வேறு, இப்போ சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அது என்னன்றதை நான் மறுபடியும் சொல்கிறேன். இவர் மட்டும் நேரடியாக வந்து ஏன் அறிவிக்கவில்லை? ஒரு மாநாடு கிநாடுலாம் வேண்டாங்க, அதெல்லாம் வேணாம். அது வந்து கட்சியோட இன்னாகிரேஷன் டைமில் பண்ணுறேன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு ப்ரெஸ் மீட்டு, நம்ம ரஜினிகாந்த் கூட என்ன சொன்னார், நான் கட்சியை இப்போ தான் ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே வந்து என்கிட்ட கொள்கை என்னான்னு கேட்குறாங்க, எனக்கு அப்படியே தலை சுற்றிடுச்சு அப்படின்னாரு. அதை கூட அவராது நேராக தானே வந்து சொன்னார். கட்சி தொடங்காது, அவர் தொடங்கவே இல்லை. ஆனால் தொடங்கியவர்களாக இருக்கக்கூடிய விஜயகாந்த், கமல் போன்றவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அவர்கள் தான் நேராக வந்து அறிவிக்கிறாங்க. அப்போ ஒரு கட்சியை தொடங்கும்போது கட்சியை தொடங்குறவர்களாக வந்து அறிவிக்கணும். வேறு யாராவது ஒருத்தர் ட்விட்டரில் ஏன் போடணும்? நம்ம கொஸ்டின் புரியுதா? எனக்கு என்ன டவுட்னா, விஜய் இன்னும் அரசியலுக்கு வரலன்னு நினைக்கிறேன். சும்மா வந்து ஒரு பேரை மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்ற மாதிரி எதாவது பண்ணாங்களா? இல்லை, இந்த புசி ஆனந்துன்றவரை முதல்ல விஜய்க்கே யாருன்னு தெரியாதா? கேள்வி கேட்குற கேள்வி புரியுதுங்க. நான் ஏற்கனவே ஒரு தடவை இந்த ஊராட்சி தேர்தலெல்லாம் நின்னப்போ விஜய் ரசிகர்கள் நின்று சுமார் 100 இடங்களுக்கு மேலேயே நோ ஜெயிச்சாங்கன்னு வேறு சொன்னாங்க. எனக்கு எண்ணிக்கை சரியாக தெரில, நான் தப்பாக சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். 100-150 இடங்கள்கிட்ட ஜெயிச்சாங்க
கவுன்சிலராக ஜெயித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட அந்த ரசிகர்கள் தான், நான் போய் நான் விஜய் ரசிகர் விஜய் ரசிகர்னு சொல்லி எலெக்ஷனில் நின்னாங்களே தவிர, விஜய் வந்து அதை நேராக என்டார்ஸ் பண்ணவே இல்லை. புரியுதுங்களா? என்னுடைய ரசிகர்கள் என் சார்பாக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்டார்ஸ் பண்ணவே இல்லை. இப்போ எனக்கு இந்த டவுட் என்னென்னா, இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பெயர் விஜய் தான் ரிஜிஸ்டர் பண்ணாரா, இல்லை அந்த புசி ஆனந்த்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் ரிஜிஸ்டர் பண்ணாரா? இந்த சந்தேகம் எதனால் வந்துச்சு உங்களுக்கு அப்படின்றீங்களா? இந்த கட்சி அறிவிச்சிட்டார்னு ட்விட்டரில் வந்து பார்த்தீங்களா, ட்விட்டர் வந்த மறுநாள் ரெண்டாவது நாள்லேயே ஒரு நான்கு நபர்கள், நான் பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா அதில் ஒருத்தரை எனக்கு நேரடியாகவே தெரியுன்றதுனால நான் பேர் சொல்ல விரும்பலை, ஒரு நான்கு நபர்கள் வந்து பல்வேறு யூடியூப் சேனல்களில் போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசும்போதெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து தமிழக விஜய்னே வருது, சாரி தமிழக வெற்றி கழகத்துக்கு, ஏன்னா வெற்றினா விஜய், விஜய்னா வெற்றின்றது தானே அர்த்தத்தில் வச்சுருக்காங்க, தமிழக வெற்றி கழகத்தோட அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர்கள் அப்படின்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்றுலேருந்து பார்த்தோம்னா அவர்கள்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர்னு போடாதீங்க, தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்னு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மேலிடத்திலிருந்து அவர்களுக்கு ஏதாவது செய்தி தெரிவிக்கப்பட்டதா, இதெல்லாம் இப்போதைக்கு பேசாதீங்க, நாம் வந்து கட்சியெல்லாம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களா, இல்லை இந்த பேசக்கூடிய நபர்கள் இவர்களே தன்னிச்சையாக நாங்கள் தான் அதிகாரப்பூர்வமான பேச்சாளர்கள் செய்தி தொடர்பாளர்கள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்களா, இந்த டவுட் இருக்கா? இப்போ பாருங்கள், முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. கட்சி ஆரம்பித்ததை பற்றி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் என்று அறிவிக்கப்பட்ட அந்த நோட்டிஃபிகேஷன்லங்க அவரோட கொள்கை விளக்கம்னு சொல்லி ஒரு மூணு பக்கத்துக்கு ஒரு இது வெளியிட்டாங்களே, அதில் தலைவர் என்று குறிப்பிடப்பட்டிருப்பது விஜய் அவர்களை தான் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இந்த குறிப்பிட்டது விஜயே இல்லையா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா விஜய் வந்து நேராக வந்து சொன்னால் தானே, சார் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கலன்னு சொன்னீங்க, இப்போ ஏன் ஆரம்பிக்கலன்னு கேட்கலாம். நாளைக்கே விஜய் வந்து நான் அறிவிக்கவே இல்லைங்க, அது வேறு யாரோ அறிவித்தாங்க, ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை அவங்க அப்பா வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு சொன்னோடனே ஏன்பா என் பேரை கெடுக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு பதிலுக்கு பேரை பேட்டி கொடுத்துட்டார். இது நடந்திருக்கா இல்லையா கடந்த காலத்தில்? விஜயின் அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர் தான் ரொம்ப ஆசைப்படுறாரு பிள்ளைய வந்து எப்படியாவது சிஎம் ஆக்கணும் அப்படின்னு. நீங்கள் முதல்ல மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு யோசிங்க, அதுக்கப்புறமா மக்கள் உங்களை சிஎம் ஆக்குவாங்க. நான் சிஎம் ஆகணும்னு நீங்கள் நினச்சி, அதாவது பலனை மட்டும் எதிர்பார்த்துக்கிட்டே உள்ளே வந்தீங்கன்னா வேலை நடக்காது. அது முதல்ல பலனும் கிடையாதுங்க, அது பதவியும் கிடையாது, அது வந்து ஒரு பொறுப்பு. ஒரு குடும்ப தலைவனுக்கு என்ன பொறுப்போ, எப்படி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் உணவு வழங்குவதிலிருந்து உடைகள் ரெடி பண்ணுறதுலேருந்து தங்குமிடம் அவர்களுக்கு தேவையான கேளிக்கைகள்லேருந்து கல்வி எல்லாமே ஒரு குடும்ப தலைவன் ஏற்பாடு பண்ணணுமோ அது மாதிரி முதலமைச்சர் பதவின்றது பதவி கிடையாது, அது பொறுப்பு. மொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு அப்பா மாதிரி உட்கார்ந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குதான்றதை உறுதி செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்க வேண்டிய இடம். அதை பொறுப்புன்னு பார்க்காம அதிகாரம் பதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்கள் கைக்கு வராது, அதை புரிஞ்சுக்கிங்க. இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா, எந்த அறிவிப்பிலும் விஜயின் பெயர் நேரடியாக வரலை, அதன் பிறகு அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர்கள்னு சொல்லிக்கிட்ட அந்த நான்கு பேரும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல அந்த ஒரு சேனல் ஒரு 20-25 சேனலில் வந்து அந்த அவங்கெல்லாம் பேசினது, அப்போல்லாம் என்ன போட்டிருந்தாங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர்னு போட்டாங்க. இப்போல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லா சேனல்லையுமே ஆதரவாளர்னு போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆதரவாளர்னு யார் வேணால் போட்டுக்கலாமே, நான் கூட தான் போட்டுக்கலாம். என் மருமக ரெண்டு பேருக்கும் விஜய் பிடிக்கும், என் மகனுக்கு விஜய் பிடிக்கும், என் தம்பி மகனுக்கு விஜய் பிடிக்கும், என் தங்கச்சிக்கு விஜய் பிடிக்கும், என் தம்பி பொண்டாட்டிக்கு விஜய் பிடிக்கும், எல்லாம் எங்கள் குடும்பத்தில் மெஜாரிட்டியான ஆட்களுக்கு விஜய் பிடிக்கும். ஏன் எனக்கே கூட விஜய் பிடிக்குங்க, விஜயோட டான்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட ரீசெண்டாக அந்த ரஞ்சிதமே சாங்லாம் நான் ரொம்ப விரும்பி கேட்டுகிட்டு தான் இருந்தேன். நம்ம வந்து குறிப்பிட்ட நடிகருக்கு மட்டும் ரசிகர்னு சொல்கிற ஆள் கிடையாது, எல்லார் நடிகரையும் ரசிப்போம் அவ்வளோதான். அப்போ எனக்கும் தான் பிடிக்கும் அப்படின்னு நான் நாளையிலேருந்து போட்டுக்கவா, தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்னு? இது எப்படி இருக்குன்னா, முன்னாடிலாம் அந்த தொலைக்காட்சி ஊடகங்களில் வந்து பேட்டியில் வரும்போது கண்ணாபின்னான்னு தலைப்புலாம் வைப்பாங்க, வலதுசாரி சிந்தனையாளர், சங்கரம்பட ஆதரவாளர், இப்படிலாம் பேர் வைப்பாங்களே, அது மாதிரி யார் வேணால் வச்சுக்கலாமே. அப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வர அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர்னு சொன்ன வார்த்தைக்கும் இப்போது தமிழக வெற்றி கழக ஆதரவாளர்னு சொல்கிறதுக்கும் நடுவில் என்ன நடந்தது? இது ரெண்டுக்கும் நடுவில் ஏதோ ஒன்று நடந்திருக்குல்ல,
ஒருவர் தன்னை வந்து ஒரு கட்சியின் அதிகாரபூர்வமான ஒரு பதவியில் இருப்பதாக சொல்வதை தான் விரும்புவாரே தவிர வெறுமனா ஆதரவாளர்னு சொல்லிக்கிறத விரும்ப மாட்டாங்க. அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன நடந்தது? அப்போ இந்த அறிவிப்புக்கும் விஜய்க்குமே சம்பந்தம் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோன்றுகிறது. இதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். காத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.